நான் நீங்க அது பண்டிக்கு எத்தனை போறீங்க? நான் ஒரு சின்ன பையன். ஃபர்ஸ்ட் எல்லாம் எங்க அப்பா மாடு ஓட்டிட்டு போயிடுறாரு. நைட்டு ஓட்டிட்டு போயிட்டான். எங்க பெரியா போயிருந்தாரு. அவங்க ஜீப்ல உக்காந்து ஒரு ஊர்ல அது பண்டிகை எப்படின்னா செய்வாங்க. ஆனா ஒரு டேட்டு கன்ஃபார்ம் பண்றாரு. ஊர்க்காரங்க எல்லாம் உக்காந்து ஒரு பஞ்சாயத்துனா ஒரு நாலஞ்சு ஊர் வர்றாரு. அவங்க எல்லாம் உக்காந்து ஒரு நாலஞ்சு டேட். அப்போ உங்களால வந்து பண்டிகை பண்ணா நம்மளை வந்து அங்கே பசங்க அவங்க அதிகமாக இருந்தாரு, விட்டுட்டு இருந்தாரு. நம்மக்கிட்ட வந்து வீட்டில எல்லாம் கொஞ்சம் சிலையன் தான். இங்கே நம்மக்கிட்ட பசங்க இருக்கோம். ஒரு 9 ஆள் பேர் தேவைப்படுது. விடும்போது 20 பேர் விடுறாரு. 20 மேல தான் விடுறாரு. வெளியில ஒரு டெஸ்டினேஷன் ஃபர்ஸ்ட் டவுன் எங்க ஃபிக்ஸ் ஆகுதோ அந்த வரைக்கும் நிற்காது, ஓடிட்டே. 2024 அது பண்ணி எந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்குறீங்க? நான் மெயின் நம்மளுக்கு டைமிங்ஸ் இன்னொரு கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். அப்புறமா கட் கட்டாலும் கொஞ்சம் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் லென்த் அகலமா இருக்கணும். எருது பிடிக்கிற வேற எருதுங்க எல்லாம் வரும். ஒரு பஞ்சாயத்து ஒரு நாலஞ்சு டேட்டு அவர் ஆயிர்கிட்ட பேசிட்டு ஒரு 4-5 டேட் ஃபிக்ஸ் பண்றாரு. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட போய் பர்மிஷன் வாங்கினா அதுல ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பாம்ப்ளேட் வச்சு நம்மளுக்கு எல்லாம் கொடுக்குறாரு. வந்து வீட்டுக்கிட்ட கொடுத்து வாங்க சொல்றாரு. நாங்க எடுத்துட்டு போறீங்க அந்த டேட்டுக்கு நல்லா எழுதெல்லாம் நல்லா ரெடி பண்ணிட்டு அதுக்கு எடுத்துட்டு போறீங்க. அங்க ஒரு அதுக்குள்ள ஒரு மினிமம் ஒரு 1 லட்சத்துக்கு மேலதான் ஆடியன்ஸ் புல் கேச்சர் எல்லாம் 1 லட்சத்துக்கு மேலதான் இருக்காரு. அது விட்டா எடுத்துட்டா வெளியில நல்லா வந்தா நல்ல பேர் பிடிச்சா யார் பிடிக்காரோ அவங்களுக்கு பசங்க நல்லா இருந்து வரும். இப்படிதான் காலகாலமா பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. நான் உங்க பிராண்ட் என்ன? பைரவா. நான் இதுக்கு ஏதாவது தனியா பேர் வச்சிருக்கீங்களா? நாங்க பைரவான்னு வச்சிருக்கேன். ஆனா இது ஓடுற ஸ்டைல் பார்த்துட்டு பசங்க பிளாக் ஹார்ஸ்னு பேர் வச்சிருக்காங்க. நான் இந்த மாடு உங்களாண்ட எத்தனை வருஷமா இருக்கு? 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் இப்ப 2 ரன்னிங் 1 கம்ப்ளீட் ஆயி 2 ரன்னிங். எங்க இருந்து வாங்கிட்டு வந்தீங்க? இங்கிலவாடி, ஆனைக்கல் கிட்ட இங்கிலவாடி. எப்படி பார்த்து வாங்கினீங்க? பண்டிகைதான். நம்ம ஒரு பழைய அருதி இருந்துச்சு, அது விட்டுட்டு வெளியில வரும்போது நல்லா வந்துச்சு. இதை எடுத்தா நமக்கு பேர் வாங்குவோம் பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. என்னன்னா ஊர்ல பாத்தீங்க இது ஃபர்ஸ்ட் எல்லாம் பசங்க பார்த்து சொல்லாரு, நான் கண்ணில் பார்க்கல. இங்க மாரன்பள்ளி பண்டிகை ஓடிட்டு இருந்துச்சு. அப்பா காமிச்ச பாறப்பா ஓடிட்டு இருக்கோம் சார். சரி எடுத்துக்கலாம் ஊர்னு சொல்லாரு, எடுத்துட்டு வந்தேன். நான் இப்ப உங்களான வந்து பண்டிகை பண்ண நம்மளை வந்து அங்கே பசங்க அவங்க அதிகமாக இருந்தாரு, விட்டுட்டு இருந்தாரு. நம்மக்கிட்ட வந்து வீட்டில எல்லாம் கொஞ்சம் சிலையன் தான். இங்கே நம்மக்கிட்ட பசங்க இருக்கோம். நான் பலூன் போட்டு தான் விட்டுட்டு இருக்கேன். ஆனால் அங்கே தடை கட்டும் போதும் 2 பேர் இருக்கல நீட்டாக கட்டிக்கலாம். அவங்க எப்படி கட்டிருக்காரு நான் பார்க்கல, நான் வெளியில வந்து தான் பார்த்துருந்தேன். ஆனால் நம்மக்கிட்ட எல்லாம் கொஞ்சம் சிலையன்ட்டாக இருக்கும். நான் இந்த மாடு பார்த்தீங்கன்னா அதுல தடுக்கல போறீங்களா பலூன்ல போடுறீங்களா? நான் பலூன் தான் போட்டிருந்தேன், தடுக்கே கட்டல. அவங்க 2 பண்ணாரு, தடுக்கே பலூன் 2 போட்டிருந்தாரு. லாஸ்ட் அவங்க பலூன் போட்டிருந்து நான் அப்படியே பார்த்துட்டு அவங்களாண்ட பண்டிகை பண்ணாத உங்களாண்ட எப்படி பண்டிகை பண்ணுச்சு? இன்னோட இன்னும் ஸ்பீடா இருக்கும். ஸ்பீடாயிருக்கும். எத்தனை அடி சட்டா போறீங்க? பலூன் சட்டம் ஸ்டாண்ட் 3 அடி வரும். பலூன் ஒரு 8 அடி பலூன் இருக்கும். நான் இந்த மாடு பண்டிகை விடும்போது எவ்வளவு பேர் தேவைப்படுது? விடும்போது 20 பேர் விடுறேன். 20 மேலதான்
முடுறாரோ வெளியில ஒரு டெஸ்டினேஷன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எங்க ஃபிக்ஸ் ஆகுதோ அந்த வரைக்கும் நிக்காது, ஓடிட்டே இருக்கும் லாஸ்ட் வரைக்கும். அங்க போய் கொஞ்சம் ஸ்லோவா வீட்டால் போய் பிடிச்சுக்கிறாரு. இந்த மாடு பண்டிகை ஏத்துறது வந்தா பசங்க சப்போர்ட் எந்த அளவுக்கு நான் இருக்கேன்? நான் பசங்க சப்போர்ட்டும் நல்லாதான் இருக்கும். அவங்க நைட்டே வந்துடுறாரு பசங்க, அந்த ஒரு பேட்ச் இருக்கு, நைட்டே வந்துடுறாரு. டெம்பிள் அவர் பாதி பேர் போறாரோ, நான் அங்க எடுத்துட்டு போய் எடுத்துட்டு போனா அங்கே காத்துட்டு இருப்பாரு பசங்க, இந்த எடுத்து வரும் அப்படின்ட்டு அங்கே காத்துட்டு நல்லாதான் இருக்கும். இடம் தூரம் இருந்தா கொஞ்சம் 4 மணி 3 மணிக்கே இங்க விட்டுடுறேன். கிட்ட இருந்தா ஒரு 7 மணி அது பார்த்து அந்த டைமிங் ஸ்டார்ட் ஆகுறக்குள்ள இருந்தா அங்க எடுத்துட்டு போயிட்டேன். நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் மாடு கட்டுறீங்களா? இதுக்கு நான் மாடு இருந்துச்சு இல்ல? எங்க தாத்தா கட்டிட்டு இருந்தாரு. அவங்க வீட்டுல 2 ஜோடி காய் சேவங்க ஜோடி ரெண்டு இருந்துச்சு, ரெண்டு ஜோடி அப்ப இருந்தா அது அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே வந்திருக்கு. அப்ப தாத்தா ஆச்சு, அப்ப இப்ப நான் இதை பண்ணிட்டு இருக்கேன், கண்டினியூ போயிட்டு இருக்கேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாடு வந்து 2 வருஷம் ஆகுதுன்றீங்க, எத்தனை பண்டிகை போட்டிருப்பீங்க? நான் 4 பண்டிகை போட்டிருக்கேன். என்னென்ன ஊரில் போட்டிங்க? ஒன்று போர்ஸ்பெல், இன்னொன்று ராய்கோட்டை கிட்ட, ஒன்று அந்த ஊர் பேர் தெரியல, இங்கே இந்த வருஷத்தில் முதுகான் பெல்லி, இங்கே பாக்லூர் கிட்ட, அப்புறமா தக்னி கோட்டை. இதில் உங்களுக்கு எது டாப்பாக பண்ண பண்டிகை? இந்த டாப்பாக தக்னி கோட்டை. தக்னிக்கோட்டைன்னு டாப்பா வந்துச்சு, ஏன்னா அது கொஞ்சம் லென்த்தா இருந்துச்சு, டாப்பா தெரிஞ்சு. இங்க முதுகான் பெல்லி அது சின்னசா இருந்துச்சு, செகண்ட்ஸ்ல வெளியில வந்துருச்சு. அந்த ஊர்லலாம் எத்தனை ரவுண்ட் வச்சிங்க? எல்லாம் ரெண்டு ரவுண்டு. முருகன் பெல்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் விட்டா கொஞ்சம் வெளியில போயிடுச்சு, ஏன்னா இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் பண்ணிக்க நம்ம கையில பேர் எடுக்க முடியல, ஓவர் ஸ்பீட் ஆயிடுச்சு. அது எடுத்துக்கொள்ள கொஞ்சம் பண்டிகை ஸ்டாப் ஆகிற இதுக்கு வந்துடுச்சு. தக்னிக்கோட்டைன்னு அவங்க பர்மிஷன் லேட் ஆயிடுச்சு, நான் போகிறதே லேட் ஆயிடுச்சு, விடும்போது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ரெடி பண்ணி விட்டு லேட் ஆயிடுச்சு. நான் நீங்க அது பண்டிகை எப்போ போறீங்க? நான் ஒரு சின்ன பையன், ஃபர்ஸ்ட் எல்லாம் எங்க அப்பா மாடு ஓட்டிட்டு போயிடுறாரு, நைட்டே ஓட்டிட்டு போயிட்டான். எங்க பெரியப்பா இருந்தாரு, அவங்க ஜீப்ல உக்காந்து அப்பே ஜீப் மேல உக்காந்து பாத்துட்டு இருந்த பண்டிகை. அப்ப எல்லாம் ஒரு சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நடப்பாரு, அப்ப இருந்தா போயிட்டு இருப்பேன், அப்ப இருந்தா இப்போ கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். நான் இப்ப ஒரு அதுக்கு மாடு போடுறீங்க, அது முடிஞ்சோன்னா இன்னொரு அதுக்கு போறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துப்பீங்க? 24 டைம் இருக்குங்க. ஒரு அதுக்கு போயிட்டு வந்தா அது ரெடி ஆகுறக்குள்ள 24 மேலதான். நான் 24 மேல ஏதாவது ரெடி பண்ண ஒரு மாசம் விட்டுடுறேன், நான் எந்த இதானாலும் போட மாட்டேன். அந்த மாசத்துக்குள்ளே ஒரு 4-5 பண்டிகை கம்ப்ளீட் ஆயிடும். அதுக்கு தான் நான் கொஞ்சம் பண்டிகைலாம் கொஞ்சம் சீக்கிரமா போட மாட்டேன், கொஞ்சம் பண்டிகை பண்ணிருக்கிறது கம்மி பண்டிகை. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நீங்க சின்ன வயசுல அதுக்கு போறீங்க, இப்ப நீங்க சின்ன வயசுல பார்த்த பண்டிகை இப்ப கடந்த 2 வருஷமா எப்படி நான் பண்டிகை போயிட்டு இருக்கேன்? நான் சின்ன வயசுல எல்லாம் பண்டிகை ஸ்டார்ட் ஆகுறதே 10 மணிக்கு மேலதான், 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகணும், சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நடிக்கும். கட்கட எல்லாம் ஃப்ரீயா ஸ்பேஸா, அப்ப எல்லாம் ஒன்னொன்னு பத்து கூட விட்டுருக்காரு, அப்ப எல்லாம் ஒரே ஜோடி, அப்ப கூட எதுவுமே பசங்க யாருக்கும் அடி இல்லாத நல்லதா பண்டிகை ஆயிட்டு இருந்துச்சு. இப்ப வந்து கட்கடல் சின்னசா பண்ணிட்டாரோ, எருது புடிச்சிட்டு போக முடியாது, ஒரு ஆள் 2 ஆள் புடிக்கிட்டு போற மாதிரி எருதெல்லாம், ஏதோ கண்குட்டி புடிச்சிட்டு போகலாம், பெரிய எருதெல்லாம் அந்த மாதிரி புடிச்சிட்டு போனா எருதுக்காரங்களுக்கும் அடி, எருதுக்கும் அடி, அங்க பாக்குற 1 ஆளுக்கும் அடி, இந்த மாதிரி ஆயிட்டு போயிட்டு இருந்தா நம்மளுக்கு எருது கட்டுருக்கே ஒரு மைண்ட் செட் வராது, என்ன எப்ப பார்த்தானா அடிதா எதுக்கு வேணும், ஆனா பசங்க எடுத்து கட்டுறத விட்டுறாரு. நான் இப்ப வர 2024 அது பண்ணி எந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கறீங்க? நான் மெயின் நமக்கு டைமிங்ஸ் இன்னொரு கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும், அப்புறமா கட் கட்டாலும் கொஞ்சம் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் லெந்த் அகலமா இருக்கணும், எருது பிடிக்கிற வேற எருதுங்க எல்லாம் வரும், டைமிங்ஸ் கொடுத்தா நம்மளுக்கு சரி போகும். டைமிங்ஸ் கிட்டே இருக்குன்னு எல்லா எருது ஒரே வாட்டி வந்துடும், நம்மளது ஒரே வாட்டி வந்ததான் நம்மளுக்கு அங்கே பிரச்சனை ஆகும், எதுக்காரங்க எருது மாட்டு அங்கே பிரச்சனை ஆகிடும், அவளே போகும்போது பசங்களுக்கும் அடி வரும். கொஞ்சம் டைமிங்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆனால் நம்மளுக்கு கொஞ்சம் தைரியம் இருக்கும், எருதோ என்ன டைம் இருக்கும், லேட்டாக விட்டுக்கலாம், வேற எருதுங்க எல்லாம் விட்டுவோம் இன்னும் வர நமக்கு ஒரு தைரியம் இருக்கும். டைமிங்ஸ் இதே டைமிங்ஸ் கொடுத்தா யாரும் எருதே போட மாட்டாங்க, எதுக்கு 2 ஹவருக்கு நாங்கள் இங்கே இருந்தால் செலவு பண்ணிட்டு பசங்க எல்லாம் கூப்பிட்டு போயிட்டு ஒரு எடுத்துக்கு எவ்வளோ டயர்டு, ஒரு ஒரு பண்டிகை எடுத்துட்டு போய் ரிட்டர்னும் எடுத்துட்டு வந்துட்டு விட முடியாது, அந்த மாதிரி எல்லாம் இருந்தா யாரும் எருதே கட்ட மாட்டார், நாட்டு மாடே அழிச்சிடும்.
இந்த வருஷம் ரொம்ப மோசம் கட்கட்டால் தான். அவன் கொஞ்சம் லென்த் கட்டிட்டு விட்டுடுறாரா, நம்ம நெருதுக்காரங்க கொஞ்சம் லென்த் ஆயிரும், வண்டி எல்லாம் நிப்பாட்டுறதா, நெருந்து போய் அதுல அடி உண்டோ அடி உண்டோ, அதுக்கு தான் கொஞ்சம் நம்மளுக்கு கட்கட்டால் தான் கொஞ்சம் ஃப்ரீயா பண்ணி விட்டா அது நல்லா இருக்கும். எருது விடுறதுக்கு எல்லாம் என்னப்பா அது விழா கமிட்டிக்கு என்ன மாதிரி கோரிக்கை வைக்கிறீங்க? ஆனா அது விழாக்கு நமக்கு உள்ள ஆடு பூரிக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் தூரம் இருக்கணும், ஏன்னா எருது பிக்கப்பே ஆகாது, அதுக்குள்ள அங்க ஸ்டார்டிங்கே பிடிச்சிடுறாரு, அதுவும் கொஞ்சம் உள்ள இருக்கணும். அப்புறமா வெளியில வெளியில என்ன பண்றாரு, எருதே பிடிச்சிட்டு மாட்டாரு, கயிறே பிடிச்சிட்டு ஓடிடுறாரு. அங்க ஒரு தோண்டை கட்டிட்டு அங்க ஒரு யாரா ஒரு கேமரா ரெக்கார்ட் பண்ணி அங்க இருக்கணும், ஏன்னா யார் பிடிச்சானே பேர் தெரியாது. ஏன்னா மாடு பிடிக்கும் டிஷர்ட் இருக்கும், அந்த டிஷர்ட் பார்த்துட்டு ஒரு பண்ணிகளை பார்த்துட்டு அடுத்த பண்ணிகளை கூப்பிட்டு பரப்பா இந்த மாதிரி இருக்கும் புடிச்சா உள்ளே பிடுங்க, இல்ல இந்த டிஷர்ட் போட்டு யாரும் அந்த பண்டிகை வராதிங்க, வெளியில இருந்து பண்டிகை பாருங்க என்ன சொல்லுங்க. ஏன்னா எல்லா எருது பண்டிகை பண்ணுதான் வரும், சும்மா வெளியில போகும்போது பிடிச்சிட்டா எருதுக்காரங்க ரொம்ப பெஜாராயிடும், அங்கேயே அழுதிடுறாரு. யாரு தெரியாத தெரியாத தெரியுமே, எருது ஒரு வாட்டி ஒரு பண்டிகையில மாட்டுட்டா நாங்க அழுறோம் இல்ல தெரியல, எருது அழும் கண்ணில் தண்ணி அங்கேயே வந்துடும். அதுதான் மெயின், அதுதான் விழா கமிட்டி கொஞ்சம் பார்த்து அந்த உள்ளனே பிடிக்கிற மாதிரி ஒரு இது.